வணக்கம் மக்களே, பாம்பன் பாலத்தோட இந்த வாரம் அப்டேட் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மண்டபம் பகுதி சைடு வந்திருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பழைய பாம்பன் பாலத்தோட நேம் போர்டு இருக்குது. என்னடா சம்மந்தம் இல்லாமல் பழைய பாம்பன் பாலத்தோட நேம் போர்டை காட்டுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. புது பாம்பன் பாலத்துக்கும் நேம் போர்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, அப்படியே நம்ம அதை பார்ப்போம். நான் இப்போ காட்டுறேன் அங்கிட்டு போகும்போது. அதே மாதிரி வந்து இப்போ வந்து நான் வந்து புதிய பாலத்தில், அதாவது மண்டபம் சைடு ரயில்வே ட்ராக்ல நினைக்கிறேன், சிக்னலிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எலக்ட்ரிக் வேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம் அப்படிங்கிற போர்டு வச்சுட்டாங்க. ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க அப்துல் கலாம் அப்படின்னு பேர் வைப்பாங்கன்னு, அதாவது முன்னாள் குடியரசுத் தலைவரோட பேர் வைப்பாங்கன்னு அப்படி நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வைக்கலாம், இது வந்து இப்போதைக்கு வச்சுருக்காங்க. ஏன்னா வந்து பாலம் திறக்கிறது வந்து அக்டோபர் 1 சொல்லியிருந்தாங்க, இப்போ ரீசண்டாக வந்து அக்டோபர் 15 சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அந்த லிஃப்ட் இருக்குல்ல, லிஃப்ட்டை வந்து மேலே வந்து அப் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அக்டோபர் 15 வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அக்டோபர் 15 முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட பிறந்தநாள். அந்த பிறந்தநாள் நினைக்கி நம்ம பாலத்தை ஓப்பன் பண்ணாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய விழாவாக அமைய போது. நம்ம வந்து இப்போ பாலத்தில் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி நம்மளோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் இங்கே அதில் பாலத்தில் மட்டும் ஒரு எலக்ட்ரிக் லோக்கோ ரன் பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ சென்டர் பகுதியில் எப்படி வந்து எலக்ட்ரிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் போன வாரமே காமிச்சிருந்தேன், இங்கே வந்து மையப்பகுதியில் எலக்ட்ரிகேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்குன்னு. இங்கே பார்த்திங்கன்னா சேனல் போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த எலக்ட்ரிகேஷனுக்கு வந்து நம்மளோட பேண்டோ போகிற இடத்த பார்த்திங்கன்னா ஒரு நீட்டு பட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரைட்டாக அந்த பட்டையில் தான் நம்மளோட பேண்டோ இதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஒரு சிலர் வந்து நியூட்ரல்னு சொல்கிறாங்க, நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன், நியூட்ரலாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இந்தல வந்து ரயில்வே வந்து ஒர்க் பண்ணி வந்து அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிகேஷனுக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நியூட்ரல் வர வாய்ப்பே இல்லை, அங்கேயும் வந்து பவர் சப்ளை வர தான் அதிகமான சான்சஸ் இருக்குது, ஹைலி சான்சஸ். ஸோ வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலத்தை வந்து லிஃப்ட் பண்ணும்போது அந்த பவரை வந்து கட் பண்ணுறக்காண்டி உள்ள பிரேக்கர் தான் சொல்லிக்கிட்டாங்க. அப்படி தான் நான் வந்து விசாரித்த வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வேணும்னா அடுத்த ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக போடலாம். ஸோ இங்கேருந்து பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாலம் வந்து எந்த அளவு பணிகள் நிறைவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத. நம்ம இப்படியே வந்து மறுபடியும் கரைப்பகுதிக்கு வந்துடலாம். கரைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா 4 சிக்னல் வச்சுருப்பாங்க, எல்லாத்துலேயும் 3 சிக்னல் தான் இருக்கும். அதாவது இந்த இடத்துல வந்து கேட் சிக்னலும் வச்சுருக்காங்க, அதாவது டபுள் எல்லோ விழும். அதே மாதிரி முன்ன வந்து 3 சிக்னல் தான் இருந்துச்சு. இந்த சிக்னலிங்கில் என்ன ஒரு இது அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இங்கே வச்சிருக்க சிக்னல் வந்து ஆட்டோமேட்டிக் சிக்னல். ஸோ காற்றோட வேகம் அதிகமாக இருந்தால் அந்த சிக்னல் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து செயல்பட்டு ரயில்களை அனுப்பலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து தீர்மானிக்கும். அதே மெத்தட் தான் இப்போ ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்க்குறதுன்னா பழைய ஒரு ஃபுட்டேஜ், அதாவது பழைய ஃபுட்டேஜில் வந்து பாலம் இப்படி இருந்துச்சு. ஏன் இதை நான் சம்மந்தமே நம்ம காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேர்டர்லாம் அங்கனுக்குள்ளே இருந்துச்சு. இது வந்து ரீசண்டாக ஒரு 1.5 இருக்கும் வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்குள்ளே வந்து எந்தளவு பணிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கறக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோம்னா பாம்பன் சைடு வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து அந்த எலக்ட்ரிக்கல் வயரிங் ஒர்க்கும் முடிச்சிட்டாங்க.
இப்போ வந்து சென்ட்ரல் பிரிட்ஜில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒர்க் போயிட்டுருக்கு. அந்த லிஃப்ட் ஸ்பேனுக்காண்ட அந்த ரோப், அதில் வந்து அந்த கப்பல் போகும்போது அந்த லிஃப்ட்டை மேலே தூக்குறதுக்கு ரோப் போடுவாங்கள்ல, அந்த ரோப் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் அதான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த லென்த்து ராடு மாதிரி தெரியுதுல, அது வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் பேண்டோ காண்டி அந்த ராடு வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா தெரியும் அந்த ரோப் போட்டிருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத. இப்போ நம்ம அப்படியே வந்து காட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த போட்டிருக்காங்கல்ல நல்லா பிளாக் கலரில் நல்லா பெருசாக தெரியுது பார்த்தீங்களா. அதான் நாலு சைடு வந்து அந்த ரோப் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளோட லிஃப்ட் ஸ்பேனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து இது வந்து அதை வந்து கரெக்டாக வந்து பொசிஷன் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி கவுண்டர் ரேட்டை வந்து கீழே இறக்குவாங்க. கீழே இறக்கும்போது நம்மளோட லிஃப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். ஸோ இது எல்லாமே வந்து அந்த டாப் பொசிஷனில் உள்ள மோட்டார் தான் இதெல்லாம் பண்ண போகுது. அந்த மோட்டாரில் இருந்து தான் நமக்கு இந்த ரோப்லாம் வருது. அதாவது நாலு சைடு அந்த ரோப்லாம் வருது. அதே மாதிரி கீழே உள்ளதெல்லாம் நகட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தற்காலிக தூண்கள் மட்டும் இருக்கும், மிச்ச ரெண்டு மூணு இது வச்சுருந்தாங்க. மூணுலேருந்து ரெண்டு இதில் வந்து அந்த மேலே உள்ளதெல்லாம் எடுத்துட்டாங்க, நடுவில் உள்ளது மட்டும் எடுக்கலை. இந்த தற்காலிக தூண்களையும் வந்து ரொம்ப சீக்கிரமே அகட்டிடுவாங்க. அதில் பார்த்தவங்களுக்கு அந்த ரோப் வந்து கிளியர் கட்டாக தெரியும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த ரோப் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சா, இந்த லிஃப்ட் தூக்குறதுக்கான ரோப் ஒர்க் போடுறது. ஸோ அந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இதான் ரிமைனிங் ஒர்க், அதாவது லாஸ்ட் ஒர்க் அப்படிங்கிறது இதுதான் சொல்லலாம். ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய மேஜர் ஒர்க்ஸ்லாம் கிடையாது, இதுதான் ரொம்ப பெரிய மேஜர் ஒர்க். அதே மாதிரி பாலத்தில் வந்து இரவு நேரத்தில் பாலம் வந்து பிரகாசிக்கும் விதமாக வந்து லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து நம்மளோட அந்த நாலு பில்லர்ஸையும் வந்து கவர் பண்ணுற மாதிரி அதோட டெமோ வந்து பார்க்கும்போது நம்மளால் ஷூட் பண்ண முடியல. கண்டிப்பாக வந்து அடுத்த முறை அதை பண்ணும்போது நம்ம ஷூட் பண்ணி காட்டுறோம். ஸோ நம்ம அப்படி இந்த ஒரு ஆங்கிளில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம போன வாரம் பார்த்த வீடியோ அப்டேட்டுக்கும் இந்த வாரம் பார்க்குற வீடியோ அப்டேட்டுக்கும் சென்ட்ரு பாலத்தில் எந்தளவு வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத. ஸோ ரெண்டு சைடுமே சேனல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சேனலுக்கு உள்ளே உள்ள பகுதி இதை மட்டும்தான் நம்மளோட அந்த கப்பல் செல்லும்போது திறந்து விட போகுது. ஸோ நம்ம அப்படி இப்படி ஒரு வியூ பார்க்கலாம். நம்மளோட பழைய பாலமும் புது பாலமும் எப்படி இருக்குங்கிறத. பழைய பாலம் வந்து ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. அதை விட ஜெய்ஜாண்டிக்காக வந்து நம்மளோட புதிய பாலம் இருக்குது. எல்லோரும் நிறைய பேர் சொல்கிறாங்க ட்ரெயின் ஓடிடுச்சுன்னு. மக்களே ட்ரெயின் ஓடலை. அதாவது சம் பிளேசஸ்லேருந்து எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், சில வட மாவட்டங்கள்லேருந்து ட்ரெயின் ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ ட்ரெயின் ஓடலை. ட்ரெயின் வந்து அக்டோபர் மாதம் தான் ஓடும். அது அக்டோபர் 1-15 அப்படிங்கிறது வந்து இன்னும் வந்து கன்ஃபர்மேஷன் வரல. கண்டிப்பாக அக்டோபர் 15 இருந்தால் ஒரு வெகு விமர்சன விழா வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம அப்படியே வந்து கரைப்பகுதிக்கு போகலாம். கரைப்பகுதிக்கு போகும்போது உங்களுக்கு தெரியும் கரைப்பகுதியிலேருந்து எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஜீரோ பேலன்சிங் ஒர்க் அப்படி தான் சொல்லணும் நம்ம. ஏன்னா எந்த ஒர்க்குமே கிடையாது. இனி வந்து அந்த சிக்னலிங்கான அந்த எலக்ட்ரிக்கல் வயர் இதெல்லாம் வந்து பதிக்கிற பணிகள் தான் பாலத்திலையும் கரைப்பகுதியிலையும் நடந்துகிட்டு இருக்கு. சென்ட்ரு பாலத்தில் வந்து நமக்கு வந்து அந்த எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க் மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு. அது இல்லாமல் வந்து இப்போ வந்து அந்த லிஃப்ட்டுக்கான ரோப் போடுற ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம் அப்படிங்கிற வந்து ஒரு புதிய பெயர்ப்பலையை வந்து நிறுவிட்டாங்க. ஸோ இங்கேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒரு வியூவை பார்த்துட்டு நம்ம அப்படியே ரொட்டேஷன் பண்ணுவோம். இந்த கேர்டர் பேலன்சிங் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ட்ரு பிரிட்ஜிலேருந்து பக்கத்தில் உள்ள வந்து பைல் கேப்புக்கு இன்னொரு கேர்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. செகண்ட் லைன் சொல்கிறாங்களா அந்த செகண்ட் லைனில். ஸோ அதுக்கண்டு இந்த கேர்டர். ஸோ இந்தான் பார்த்தீங்கன்னா பாம்பன் பிரிட்ஜ் அப்படிங்கிறத வந்து மூணு லாங்குவேஜ்லேயும் போட்டுட்டாங்க. அதில் டீட்டெயிலாக என்னென்ன அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் வேலைகள் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ரிமைனிங் வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து லிஃப்ட் ஸ்பேன் வந்து டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து ரயில்கள் ஓட ஆரம்பிச்சிரும். ஸோ தொடர்ந்து அப்டேட் பெற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அல்லது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.